இயற்கையின் கோர தாண்டவம் உலகம் முழுவதும் பல உயிர்களை காவு வாங்கிட்டு இருக்கு. இந்தியாவில் மேக வெடிப்பு மழையால் பெருவெள்ளம் நிலச்சரிவு, கிரீஸ் நாட்டில் வெப்ப அலையால் எரியும் காட்டுத்தி, பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிலநடுக்கம் அப்படின்னு உலகம் முழுவதும் இயற்கை சீற்றங்கள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முதல்லலாம் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் எரிமலை வெடிக்கும், நிலநடுக்கம் ஏற்படும். இப்போ அடிக்கடி எரிமலை தன்னுடைய நெருப்பு குழம்புகளை கக்குது. பொறுமைக்கு பெயர் போன பூமி தாயே அடிக்கடி அதிர்ந்து மக்களை அச்சுறுத்திட்டு இருக்கு. சீனாவில் 1000 ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழை சில நாட்களிலேயே கொட்டினதுனால பெருவெள்ளம் ஏற்பட்டது. அதே மாதிரி இந்தியாவில் பருவ மழையால் பெருவெள்ளம் ஏற்பட்டது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் சிக்கி பலரும் உயிரிழந்தாங்க. ஐரோப்பா கண்டத்துடைய ஒரு பகுதியை கோடை வெப்பம் சுட்டெரிச்சுக்கிட்டு இருக்கு. இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாட்டில் 46 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் அப்படின்னு வானியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கிரீஸ் நாட்டில் உச்சபட்ச வெப்பம் பதிவாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஸ்பெயின் போர்ச்சுகல் நாட்டில் வெப்ப அலையுடைய தாக்கம் தீவிரமடையும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உலகில் வெப்ப அலையுடைய தாக்கம் மேலும் தீவிரமாகுது. பூமியுடைய வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா மிதமிஞ்சிய மழை பெய்யும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. உலகிலேயே வெப்பம் மிகுந்த 3வது மாதமாக இந்த ஆண்டுடைய ஜூலை மாதம் பதிவாக இருக்கு அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியத்துடைய விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஃபின்லாண்ட்லேருந்து அமெரிக்கா வரைக்கும் வழக்கத்துக்கு மாறாக வெப்பம் அதிகரிச்சிருக்கு. கடந்த மாதங்களில் உலகின் பல நாடுகளிலும் வானிலை மாற்றத்தால் அழிவு நேர்ந்திருக்கு. அமெரிக்காவிலும் கனடாவிலும் ஜூன் மாதம் கடுமையான வெப்பத்தால் 100 கணக்கானோர் மரணம் அடைஞ்சாங்க. காட்டுத்தீ அதிகமாக பரவிச்சு. சீனா, பெல்ஜியம், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் கனத்த மழையால் வெள்ளம் ஏற்பட்டது. ஜெர்மனி, ரஷ்யா உள்ளிட்ட சில பகுதிகளில் வழக்கத்தை விட குளிர் அதிகமாச்சு. கடந்த 1 வார காலமாகவே கிரீஸுடைய தலைநகர் ஏதன்ஸ் மற்றும் தீவு பகுதிகளில் காட்டுத்தீ பரவிக்கிட்டு இருக்கு. தீ விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கு. பல சுற்றுலா தலங்கள் சேதமடைஞ்சிருக்கு. காட்டு பகுதியில் பரவன தீ தற்போது மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளிலும் பரவிக்கிட்டு இருக்கு. 1000கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய குடியிருப்பு பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. ஹெலிகாப்டர்கள் மூலமாக தீயை அணைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் காட்டு தீ கிரீஸ் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை இப்போ கடுமையாக பாதிச்சிருக்கு. கிரீஸ் தலைநகர் ஏதன்ஸில் பிப்ரவரி 1 பெய்த பனியால் சாலைகளை முடங்கி போயிடுச்சு. ஏதன்ஸில் -19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாச்சு. இது கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத பனிப்பொழிவுக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த நிலையில் தற்போது வெப்ப அலையுடைய தாக்கம் அதிகரித்து மக்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. அல்ஜீரியா நாட்டில் காட்டுத்தீ பரவி அங்கு பல உயிர்களையும் காவு வாங்கிட்டு இருக்கு. காட்டுத்தீயை அணைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்ட 25 ராணுவ வீரர்களும் பொதுமக்கள் 7 பேரும் உயிரிழந்திருக்காங்க. வட ஆப்பிரிக்க நாடான அல்ஜீரியாவில் வடக்கு வனப்பகுதியில் கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு 12க்கும் மேற்பட்ட இடங்களில் தீ பத்திடுச்சு. வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்றினுடைய எதிரொலியாக காட்டுத்தீ மலமலன்னு பரவிச்சு. மேலும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டிசி ஓசா மாகாணத்துடைய வனத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு திணறிக்கிட்டு இருக்கு. கட்டுக்கடங்காமல் எரியக்கூடிய நெருப்பினால் வனப்பகுதியை ஒட்டி குடியிருக்கிறவங்களை இராணுவத்தினர் இப்போ வெளியேற்றிட்டு இருக்காங்க. பரவி வரக்கூடிய காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்களோட அல்ஜீரியா இராணுவமும் கைகோர்த்திருக்கு. அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவில் நெவாடா மலைப்பகுதிகளில் தொடர்ந்து எரியக்கூடிய காட்டுத்தீயால் அங்கே இருக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற கிரீன்வில்லே நகரம் முற்றிலுமாக எரிந்து அழிஞ்சு போயிருக்கு. 150 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட இந்த கிரீன்வில்லே நகரத்துடைய மொத்த மக்கள் தொகையே 800 பேர் தான். இந்த நிலையில் இந்த மக்கள் அனைவரும் நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. டிக்ஸி என பெயரிடப்பட்டிருக்கிற இந்த காட்டுத்தீ முன்னதாக 274,000 ஏக்கர் பரப்பளவில் பற்றி எரிஞ்சது. தற்போது அது மேலும் பரவி 489,000 ஏக்கர் பரப்பளவுக்கு எரிந்து சேதங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பிலிப்பைன்ஸுடைய தென்கிழக்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வேறு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 7.1 பதிவாகி இருக்கு அப்படின்னு தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் சுமார் 49 மைல் தொலைவில் மையம் கொண்டிருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய புவியியல் ஆய்வு தெரிவிக்குது. இயற்கையுடைய கடுமையான சீற்றத்தால் உலகம் முழுவதும் 1000கணக்கான உயிர்கள் கருகி பலியாகிட்டு இருக்கு. 1000கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இயற்கை சீற்றம் எதை உணர்த்துது அப்படிங்கிறது தான் மக்களிடையே இப்போ அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு.